ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ்ல ஜாலியா ஷாப்பிங் பண்ணுங்க பிகாஸ் ரொம்ப சூப்பரான பிரைஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஐசரி கணேஷ் சார் இனிமே நீங்க இருக்க வேண்டிய இடம் என் வீட்டு பூஜை அறையில் வணக்கம் நண்பர்களே வெந்து தணிந்தது காடு இது வந்து எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றி கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி படம் வந்து வெற்றி பெற்றதுனால தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் அவர் ஐயா அவர்கள் வந்து சிம்பு சாருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க இயக்குனர் கௌதமானந்த் சாருக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் கூல் சுரேஷுக்கு ஒன்றுமே வாங்கி தரல கூல் சுரேஷுக்கு ஒன்றுமே வாங்கி தரல அப்படின்னு ரசிகர்கள் நிறையா பேர் மீம்ஸ் போட்டிருந்தீங்க உங்களை கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அதாவது சிம்பு சாருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க கௌதமானந்த் சாருக்கு புல்லட் வாங்கி கொடுத்துருக்கீங்க கூல் சுரேஷுக்கு ஒரு சைக்கிளாச்சும் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அது மட்டும் இல்லை நான் வந்து ஐசரி கணேஷ் சார் எனக்கு எதனா வாங்கி தருவார் அப்படின்ற எண்ணத்தில் நான் எதுவும் பண்ணலை அதே மாதிரி சிம்பு சார் எனக்கு எதனா வாங்கி தருவார் கௌதமானந்த் சார் எனக்கு எதனா வாங்கி தருவார் அப்படின்ற எண்ணத்தில் நான் பண்ணலை நான் வந்து சிம்புவோட ரசிகன் நான் சிம்புவை காதலிப்பதனால் நான் வந்து சிம்புக்கு சப்போர்ட் பண்ணி வெந்து தெரிந்தது காடு படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு திரு ஐசரி கணேஷ் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு பரிசு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு ஐஃபோன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் உங்களிடம் தெரிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா எனக்கு எதனா ஒன்று வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நிறையா ரசிகர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா அனைவருக்கும் என் நன்றி ஐசரி கணேஷ் சார் இந்த பொருள் வாங்கி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார் அது மட்டும் இல்லை நீங்கள் எதனா வாங்கி தருவீங்க அப்படின்ற எண்ணத்தில் நான் இதெல்லாம் எதுவும் பண்ணலை சரிங்களா ஐசரி கணேஷ் சார் நீங்கள் கார் வாங்கி கொடுத்ததை விட புல்லட்டு வாங்கி கொடுத்ததை விட எனக்கு தான் வந்து நீங்கள் மிகப்பெரிய பரிசு கொடுத்துருக்கீங்க அது என்னென்னா என்னுடைய குழந்தைகள் படிப்பு செலவை நீங்களே ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதற்கு மிகப்பெரிய நன்றி அந்த பரிசு பொருளுக்கு இணையாக உலகத்தில் எதுவுமே இல்லை எனக்கு தெரிந்து கல்வி கண் திறந்தவர் காமராஜர் ஐயா அவர்கள் அதன் பிறகு இன்னைக்கு மக்களால் போற்றப்படும் ஒரு கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு பார்த்தாக்க அது ஐசரி கணேஷ் சார் தான் ஏன்னா நீங்கள் வந்து பல கல்வி நிலையங்கள் நடத்தி வரீங்க கல்லூரிகள் நடத்தி வரீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த எப்படி இந்த சந்தோஷமான அந்த கிஃப்டை நீங்கள் கொடுத்ததுக்கு நானும் என் குடும்பத்தாரும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இனிமேல் என் வீட்டில் உள்ள பூஜை அறையில் உங்களுடைய ஃபோட்டோவை நான் மாட்டி தான் வைக்க போகிறேன் இதை நான் சும்மா ஏதோ வாய் வார்த்தைக்காக சொல்லலை ஏன்னா நீங்கள் ஏதோ பணமோ இல்லை வேறு எதனா பொருள் கொடுத்துருந்தா கூட நான் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன் என் குழந்தைகளின் படிப்பு செலவை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதனால் இன்று முதல் என் வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய ஃபோட்டோவும் மாட்டியிருப்பேன் சரிங்களா வெந்து தணிந்தது காடு பார்ட் டூக்கு வணக்கத்தை போடு வெந்து தணிந்தது காடு ஐசரி கணேஷ் சாருக்கு வணக்கத்தை போடு வெந்து தணிந்தது காடு என் தலைவன் எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு வெந்து தணிந்தது காடு இயக்குனர் கௌதமானந்த் சாருக்கு வணக்கத்தை போடு ஐ லவ் யூ ஆல் அது மட்டும் இல்லை இன்னைக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி வெந்து தணிந்தது காடு உலக ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை போடு நான் சொல்வதற்கு வார்த்தையே இல்லை மிக்க நன்றி இதெல்லாம் நீங்களே பார்த்து செஞ்சது அது மட்டும் இல்லை இப்படி எனக்கு ஒரு பேரும் புகழும் இன்னைக்கு ஐசரி கணேஷ் சார் தெய்வமாக என் கண்ணுக்கு தெரிகிறார் என்றால் அதற்கு முழு காரணம் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் எனக்காக சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு ஐசரி கணேஷ் சார் உங்களை நான் இந்த நேரத்தில் தெய்வமாக வணங்குகிறேன் சார் நன்றி நன்றி நன்றி